தமிழகத்தில் ஆண் வடிவிலும் பெண் வடிவிலும் பல தெய்வங்கள் உண்டு. நம்மில் பலரும் பிள்ளையாரை ஆண் தெய்வமாகத்தான் இதுவரை வழிபட்டதுண்டு. ஆனால் பிள்ளையாரை பெண் தெய்வமாக வழிபடும் மரபு தமிழகத்தில் இருந்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா? ஆம், பெண் வடிவத்தில் உள்ள பிள்ளையார் விக்னேஸ்வரி, விநாயகி, கணேசினி, கணேஸ்வரி என பல பெயர்களால் வணங்கப்படுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் தானுமலையான் ஆலயத்தில் உள்ள தூணில் பெண் உருவம் கொண்ட விநாயகரை இப்போதும் காணலாம். பெண்ணுக்குரிய ஆபரணங்களோடு ஒரு காலை ஊன்றியும் மறுகாலை மடக்கியும் புடவையோடு அற்புத பெண் தெய்வமாக காட்சி தருகிறாள் கணேசினி. புராணங்களிலும் விநாயகர் பெண் தெய்வமாக இருந்ததற்கான சில குறிப்புகளை காண முடிகிறது. வடமொழியில் உள்ள ஸ்கந்த புராணத்தில் காசிக்காண்டத்தில் யோகினிகளை விவரிக்கும் பட்டியலில் விநாயகி என்னும் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. பார்வதி தேவி அசுரர்களை அழிக்க காளியாய் மாறிய போது அவருக்கு உதவியாக இருந்தவர்களே யோகினிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதில் விநாயகியும் ஒருவர். கன்னியாகுமரியில் உள்ளது போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் கணேசினியின் திருவுருவம் கோவில் தூணில் காணப்படுகிறது. பெண் உறுப்புகளோடு இங்கும் கணேசினி காட்சி தருகிறாள். பண்டைய தமிழர்கள் விநாயகரை பெண் தெய்வமாகவும் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் இதிலிருந்து அறிய முடிகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.